Hello friends, welcome back to my channel. I am with Ajmal. I am Ajmal speaking. In this video, we will talk about without investment, survey job mulema, ஒரு வாரத்துல வந்து 5 ல இருந்து $10 வந்து எப்படி earn பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா வீடியோ கீழ இருக்கக்கூடிய red button-ஐ click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. மற்றும் கீழ இருக்கக்கூடிய bell button-ஐ click பண்ணி all notification-ஐ enable பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்க மெயிலுக்கு notification வரும். ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம். சோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். So, in the website or link வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் சோ வெப்சைட்டோட பேர் பாத்தீங்கன்னா in.prefruit.com இதுதான் வெப்சைட்டோட பேர் சோ இந்த வெப்சைட்ல வந்து எப்படி வந்து நம்ம வித்out இன்வெஸ்ட்மென்ட்ல earn பண்றது அப்படினு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ வந்து skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா So, in the website, வந்து என்ன யூஸ் அப்படினா இதுல வந்து சர்வே பண்ணி தான் நம்ம வந்து earn பண்ண போறோம் சோ சர்வேன்னா என்னன்னு சிம்பிளா நான் வந்து சொல்லிறேன் சர்வேன்னு சொல்லக்கூடிய வந்து feedback கொடுக்கிறது feedbackல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து பாசிட்டிவ் feedback இன்னொன்னு வந்து நெகட்டிவ் feedback சோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் அதாவது மார்க்கெட்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வரும்போது அந்த ப்ராடக்ட்ட பத்தி மக்கள்கிட்ட வந்து அந்த கம்பெனிக்காரன் வந்து ஃபீட்பேக் கேட்பான் அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ மட்டுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு உள்ள ஃபீட்பேக் வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குவோம் ஸோ அது எப்படி வாங்குவோம் அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறேன் இல்லைன்னா லான்ச் பண்ணிட்டேன் இதை வந்து மக்கள் வந்து எவ்வளோ மட்டுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ இந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஃபீட்பேக் தரக்கூடிய சைட் வந்து நிறைய இருக்கு ஆன்லைனில் ஸோ அதில் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து அப்லோட் பண்ணி விடுவோம் ஸோ அப்லோட் பண்ணி விடும்போது அந்த சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்வே வந்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே ஃபார் ஃபீமேல் ஆன்லைன் சர்வே ஃபீமேல் ஹேர் கலர் ஜுவல்லரி சர்வே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்வேஸ் வந்து வரும் ஸோ அதெல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனி கொடுக்கக்கூடிய சர்வே எல்லாமே ஒரே கம்பெனி கொடுக்கக்கூடிய சர்வே கிடையாது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோனி இது இருக்குது சாம்சங் இருக்குது விவோ இருக்குது ஹவாய் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து அவங்களோட ப்ராடக்டை பற்றின சர்வே வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க அதாவது அதோட சைஸு அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு அவங்க வந்து அவங்களோட விலையை வந்து நிர்ணயிக்குவாங்க இதுதான் வந்து சர்வே ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து சர்வே கொடுக்கும்போது நம்ம முதல்ல வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க நம்மளோட டீட்டெயில்ஸ்னால் நம்ம வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வரோம் நம்ம என்ன ஸ்டேட்டு என்ன சிட்டி நம்ம பின்கோடு என்ன நம்மளோட ஏஜ் எத்தனை நம்மளோட மெயிலாக ஃபீமேலாக நம்ம வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்மளோட கேட்டகரிஸ் நம்மளோட பயோடேட்டா எல்லாமே வந்து முதல் எடுத்துக்குவோம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன ப்ராடக்டை பற்றி கேட்க வரானோ அந்த ப்ராடக்டை பற்றின ஃபீட்பேக் வந்து நம்மகிட்ட கேட்பான் ஸோ நம்ம அதுக்கு அங்கே பதில் இருக்கும் கொஸ்டினும் அங்கே இருக்கும் பதிலும் அங்கே இருக்கும் ஸோ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வந்து கீழே வந்து கிளிக் பண்ணணும் ஸோ இங்கே எல்லாமே வந்து கிளிக்கிங் ஒர்க் தான் இங்கே எதுவுமே வந்து டைப்பிங் ஒர்க் வந்து கிடையாது ஸோ எல்லாமே வந்து கிளிக்கிங் ஒர்க்கு ஸோ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னா அதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பதில் வந்து கொடுக்கணும் இதுதான் ஸோ அவன் பாசிட்டிவாக கேட்டானா பாசிட்டிவாக கொடுக்கணும் நெகட்டிவாக கேட்டான்னா நெகட்டிவாக கொடுக்கணும் இதுதான் வந்து ஃபீட்பேக் ஸோ இதை தான் நம்ம வந்து ஒர்க்காக நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுளில் போகிறோம் கூகுளில் போயிட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் கூகுளுக்கு போகிறேன் ஸோ google.com சொல்லிட்டு கூகுளுக்கு போயிட்டேன் ஸோ கூகுளுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ப்ளே ஸ்டோர்னு சொல்லி கொடுக்கும்போது ப்ளே ஸ்டோர் வருது ஸோ ப்ளே ஸ்டோர் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து நியூஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா டெய்லி ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆப்பை வந்து கொடுக்குறேன் ஸோ நியூஸ் ஆப்பை கொடுக்கும்போது நியூஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது ஸோ இந்த ரிவ்யூஸில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆட்கள் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க சில ஆட்கள் வந்து நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்க இவங்க ஏன் பாசிட்டிவாக கொடுக்குறாங்க ஏன் நெகட்டிவாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப் அவங்களோட மொபைலில் கரெக்டாக ஒர்க் ஆகுது எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னா அவங்க வந்து பாசிட்டிவாக கொடுப்பாங்க சில டைம் வந்து சில மெம்பர்ஸ் வந்து நெகட்டிவாக கொடுப்பாங்க ஸோ அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப் அவங்களோட மொபைலில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகல அதனால நெகட்டிவாக கொடுக்குறாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒர்க்கு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக கொடுக்கணும் நெகட்டிவ்னா நெகட்டிவாக கொடுக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கு ஓகேவா ஸோ இப்போ வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இந்த சர்வே ஜாப் நம்ம பண்ணுறது வந்து நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா
மொபைலில் பண்ணிக்கலாம், லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன், அதுக்கப்புறம் பேபால் அக்கௌண்ட். ஸோ பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இந்த சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா பேமெண்ட் வந்து பேபால் அக்கௌண்ட் வழியாக தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த நாலு வந்து இருக்கணும். அதாவது மொபைல்லேயும் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். மொபைல்லேயும் பண்ணுறதா பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் வந்து பண்ணிக்கலாம். லேப்டாப்பு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடாக இருக்கணும். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸாக தான் நமக்கு வந்து சர்வே வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட், 150 பாயிண்ட், 200 பாயிண்ட், 150, 300 பாயிண்ட், 100 பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக தான் நமக்கு வந்து சர்வே வந்து கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வைஸ் வச்சு கிடைக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா $1. ஸோ 2500 பாயிண்ட்ஸ் இருந்துன்னா நமக்கு வந்து $5 10. ஓகேவா? 5000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து $10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து $5 ஏர்ன் பண்ணலாம், $1 நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய நமக்கு வந்து சர்வே வந்து நிறைய வரும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸுக்கு வரும், சில சமயம் 700 பாயிண்ட்ஸுக்கு வரும், சில டைம் வந்து $1.5 வரும், அதாவது 750 பாயிண்ட்ஸுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நம்ம வரக்கூடிய சர்வே நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து ரெஃபர் பண்ணால் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் வந்து சர்வே ஜாப்பில் மட்டும்தான் ரெஃபர் பண்ணாமல் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். மற்ற எல்லா ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த சர்வே ஜாப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம சர்வே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கிறனால இது பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாலராக கிடைக்கும், சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது, சர்வே சைட்டில் வந்து நிறைய சைட் இருக்குது. ஸோ அந்த இந்த சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வழியாக வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வித்தவுட் ரெஃபரில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வைஸ், ஸோ 500 பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா $1 மினிமம் இதில் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு 2500 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 2500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $5 வந்து நம்ம விட்ரா பண்ணி நம்ம பேபால் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொஃபைலை வச்சு தான் நமக்கு வந்து சர்வே வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சில சர்வே சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரொஃபைல்ஸ் வரும். சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து நான் மணி வாங்குகிறேன். ஸோ அந்த மணி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கேன், அது வந்து கூகுள் ஃபார்ம். அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் வழியாக. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபில் பண்ணி அதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன அதில் என்னென்ன கேட்டுக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஜாப்ஸை பற்றின இதை டீட்டெயில்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது அந்த ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் வந்து சர்வே சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்னஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கஷ்டம். அதாவது கரெக்டான கைடன்ஸ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே இருக்கணும். என்ன சொல்கிறதுன்னு சொல்றது என்ன சொல்கிறதுன்னா டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இதில் வந்து இதை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்வே ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும், நிறைய சர்வே வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும். நம்ம பண்ணும்போது நிறைய சர்வே வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது ஏன் ரிஜெக்ட் ஆகுது, எதுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து மற்ற ஜாப்ஸ் மாதிரி கிடையாது, இந்த சர்வே ஜாப்ஸ்னு சொல்லக்கூடியது மற்ற ஜாப்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் கிளிக்கு, அதுக்கப்புறம் டைப்பிங் ஜாப், இந்த மாதிரி நிறைய ஒர்க் நம்ம வந்து பண்ணியிருப்போம். பட் அந்த ஜாப்ஸ் மாதிரி இந்த சர்வே ஜாப் வந்து கிடையாது. கொஞ்சம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக தான் லேர்ன் பண்ணணும், பொறுமையாக தான் ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 சைட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சர்வே சைட்டில். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நான் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்தது. நான் வந்து 2016 இந்த சைட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 2016 இந்த சைட்டில் வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு இஷ்யூம் கிடையாது, கரெக்டாக பேமெண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் வந்து சர்வே ஜாப் மட்டும்தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன், மற்ற எந்த ஜாப் நான் இப்போதைக்கு பண்ணலை. ஸோ அது பண்ணும்போது நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இந்த வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு உள்ளது எனக்கு இப்போ தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக ஃபில் பண்ணி உள்ளே போனால் தான் நமக்கு வந்து அந்த சர்வே கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன ப்ரொஃபைல் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த சர்வே வந்து கிடைக்கும். நம்ம ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்வே வந்து கிடைக்காது. இங்கே எல்லாமே வந்து ப்ரொஃபைல், அதாவது சர்வே ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸும் நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டான சர்வேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோட ஐடியை நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் லாகின் அப்படின்னு உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஃபர் ஃப்ரெண்ட் டு கெட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30% பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் மட்டும்தான், ஓகேவா? இல்லைனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10% தான் கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு ரெஃபர் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 10% ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து அவங்க சர்வே கம்ப்ளீட் பண்ண போனால் நமக்கு வந்து 10% ஏதோ ஒரு போனஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா? பட் இந்த அக்டோபரில் மட்டும் 30% பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்கேன், இல்லை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If your referral has finished 1000 points, you will get extra 300 points. Okay, wow. So, இது வந்து அக்டோபரில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட ரெஃபரல் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஒரு மாதம், இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 10% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ள டோட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் விட்ரா பண்ணியிருக்கேன்ருக்கு. ஸோ இப்போ ரெஃபரல் மூலமாக எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்றிருக்கு, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சபிள் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து விட்ரா பண்ண முடியும். கரண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதை வந்து நம்ம விட்ரா பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்சபிள் பாயிண்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சபிள் பாயிண்ட் வந்து 2796 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2500 பாயிண்ட்ஸ் இருக்குனாலே எனக்கு $5 வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு உள்ளதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $2-3 சர்வே வந்து இங்கேயே இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு நான் சொல்லியிருந்தேன் 500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து $1, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300, 180, 150, 200. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 சர்வே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த சர்வே வந்து வரும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே, இந்த சர்வேஸ் உள்ள சர்வே இதில் தான் நமக்கு வந்து சர்வே வருது, ஓகேவா? ஸோ சர்வே இப்போ இவ்வளோ சர்வே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $5 சர்வே இங்கே இருக்குது, ஓகேவா? அதாவது 2500 பாயிண்ட்ஸுக்கு மேலே இங்கே சர்வே இருக்குது. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் டாஸ்க்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது டாஸ்க்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் மை வேலட்டில் போனோம் அப்படின்னா பாயிண்ட் டீட்டெயில்ஸ் ரீடம், அதுக்கப்புறம் ரிசீவபிள் அமௌண்ட்டு, ரீடம் ரூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. ரீடம் ரூல்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ரூல்ஸ் அப்படின்னு உள்ளதை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து அவார்டெல்லாம் வந்து யூ ஃப்ரூட் வழியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 500 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 USD, ஓகேவா? ஸோ அது வந்து பேபால் வழி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பேபாலோட மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. சில டைம் வந்து நமக்கு வந்து பேபாலோட மெயில் ஐடி கேட்காது. ஸோ பெஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே, சர்வே சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பேபாலோட மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது, ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% அடிஷ்னல் போனஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் ஸோ அந்த சொன்ன ப்ரொஃபைல்ஸ், ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் எப்படி ரெஃபர் பண்ணுறது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ரெஃபர் ஃப்ரெண்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா
நம்ம நான் யார் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பேர்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ரெஃபர் லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட மெயில் ஐடியை வாங்கி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்ட் இன்விடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மெயிலுக்கு வந்து இது சென்ட் ஆகிடும், அதாவது ரெஃபர் லிங்க் வந்து சென்ட் ஆகிடும், இன்விடேஷன் சென்ட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களோட ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இதில் வந்து காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வந்து நம்ம போனோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் வந்து மெயில் தான் உங்களுக்கு, வேறு எந்த கஸ்டமர் சர்வீஸும் இல்லை. ஸோ ஜஸ்ட் மெயில் தான், மெயில் வழியாக தான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணணும். support@vfro.com இதுதான் அவங்களோட சப்போர்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஸோ ரீடம் பண்ணுறது, எப்படி ரீடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் என்னோட பேர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா விட்ரா இமீடியட்லி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2796 பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ மேலே விட்ரா இமீடியட்லி அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விட்ரா இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாயிண்ட் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பாயிண்ட்னு உள்ளதை நம்ம வந்து பார்க்க வேண்டாம். நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட், இந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியும். ஸோ கரண்ட் பாயிண்ட் வந்து இருக்கிறத வந்து விட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கரண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில சர்வே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வேயோட அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது எக்ஸ்சேஞ்சபிள் வேலெட்டில் வந்து வரும், எக்ஸ்சேஞ்சபிள் இதில் வந்து வரும். ஸோ அந்த 30 days முடிஞ்சதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கரண்ட் வேலெட்டில், கரண்ட் பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் பாயிண்ட்டை வந்து விட்ரா பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்சபிள் பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கோ அதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கொடுத்துருக்கான், 2500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து $5 விட்ரா பண்ணலாம். 5000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா $10, 10,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $20, 15,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $30, 25,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $50, 50,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $100 வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம $5 கீழே வந்து நம்ம வந்து விட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்சபிள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2796 இருக்குது. ஸோ எனக்கு வந்து 2500 பாயிண்ட்ஸ் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ஷுவர் யூ வாண்ட் டு ரீடிம் யுவர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. கேன்சல் ரீடம் ரெண்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட வந்து இங்கே பேபால் அக்கௌண்டோட மெயில் ஐடி எதுவுமே நம்மகிட்ட வந்து கேட்கல. ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்டோட மெயில் ஐடியை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ரீடம் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீடம் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 896 பாயிண்ட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 2500 பாயிண்ட்ஸ் வந்து ரீடம் ஆகிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் எனக்கு வந்து மெயிலும் வரும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ரீடம் இதையும் வந்து பார்த்துக்கலாம், ரிசீவபிள் அமௌண்ட் வந்து பார்த்துக்கலாம், ரீடம் ரூல்ஸ் இங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதை வந்து எப்போ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒர்க்கிங் டேஸில் வந்து ஃப்ரைடே வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சைட்லேருந்து வந்து பேமெண்ட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், நான் கைடும் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் இதை வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.